ஹாய் ஹலோ, வெல்கம் டு சொல்வதெல்லாம் ஃபேக்ட். சொல்லிட்டு இருக்கேன்னா உங்கள் சங்கீதா. பீஸ்ட் படத்துக்கு ரிவ்யூ. மாஸ்டர் படத்துக்கு அப்புறம் தளபதியை இப்போ தான் தியேட்டரில் பார்க்குறோம். 10 மாசமா குலப்பசியில் இருந்தவனுக்கு பிரியாணியே கிடைச்ச மாதிரி நமக்கு இந்த பீஸ்ட் படத்தை தியேட்டரில் பார்க்குறப்போ ஒரு ஃபீலிங்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் டே காலையில் 4 மணி ஷோ. தியேட்டரில் கூட்டம், கொரோனான்னு எந்த ஒரு பயமும் இல்லாமல் எல்லாத்தையும் மறந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ வளவலன்னு பேசாமல் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாமா? இன்ட்ரோடக்ஷன். தளபதிக்கு இந்த படத்தில் இன்ட்ரோ சாங்கே இல்லை. ஸோ வழக்கமாக இருக்க கிளீஷே எல்லாத்தையும் உடச்சு நெல்சன் எடுத்திருப்பாரு. இன்ட்ரடக்ஷனை மாசாக வைக்காமல் ஆர்டினரியாக வச்சு சும்மா திரையை தெறிக்க விட்டுருப்பாப்ல அப்படின்னு நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனேன். நெல்சனே நம்ம எதிர்பார்ப்பை கைவிடலை. நம்மளோட எதிர்பார்ப்புக்கு மேலே பெஸ்ட்டாக இன்ட்ரடக்ஷனை தளபதிக்காக அமைச்சு கொடுத்துருக்காரு. சும்மா சொல்லக்கூடாதுங்க. போக்கிறதுக்கு அப்புறம் அந்த நக்கலு, நையாண்டி இதெல்லாம் சேர்ந்து தளபதிக்கே உரிய ஸ்டைலில் வீரராகவனோட கேரக்டரைசேஷன். குடும்பங்களுக்கு மட்டும் இல்லைங்க, குழந்தைங்க, பெருசுங்க, அங்கிள், ஆன்டிஸ், தம்பி, தங்கச்சி, கடைசியாக அந்த நண்பர்கள் கூட்டம்னு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. இந்த ஹேட்டர்ஸை தவிர எல்லாருக்குமே பிடிக்கும். அவங்களுக்கும் பிடிக்கும், பட் ஓப்பனாக சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கல்லுக்குள்ளே ஈரம் கொஞ்சோண்டு இருக்க தானே செய்யும். ஸோ சில பேர் பகிரங்கமாக அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் செய்கிறாங்க. சூப்பர்பா. தியேட்டரில் விஜய் என்ட்ரிக்கு அனிருத்தோட பிஜிஎம் மாசாக இருக்க போது அப்படின்னு வெயிட் பண்ணா தியேட்டரில் இருக்க விஜய் வெறியர்களோட பிஜிஎம் மட்டும்தான் கேட்குது. அந்த கத்து கத்துறாங்க. எங்கேருந்து தான் வருமோ தெரியல இவங்களுக்கு இப்படி ஒரு எனர்ஜி. படத்தில் ஹீரோயினோட ரோல், இந்த ஷாம்புத்ரிலாம் போடும்போது ஒப்புக்கு சப்பானி அப்படின்னு ஒரு கை வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி பூஜா அத்தையோட ரோல் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போனேன். ஏன்னா தளபதியோட போன படத்தில் மாளவிகா மோகனோட ரோல் அப்படி தானே இருந்துச்சு. நம்ம தளபதி கூட சும்மா வேந்தானே சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வேற, நடந்தது வேற. இந்த படத்தில் நெல்சன் ஹீரோயின் ஒப்புக்கு ஜப்பானியாக தான் யூஸ் பண்ணியிருக்காரு. நம்ம விஜய் பூஜா ஹெக்டே பின்னாடி சுற்றி ஸ்டாக் பண்ணலங்க. பூஜா ஹெக்டே தான் விஜய் பின்னால் லவ் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. 2 பாட்டில் நல்லா ஆடி இருக்காங்க, மற்றபடி பெருசாக ஒன்றும் பண்ணல. இந்த படத்தில் ஏகப்பட்ட சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட், காமெடியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்கவுங்களோட பெஸ்ட்டாக பீஸ்டில் மொத்தமாக இருக்கிருக்காங்க. நம்ம டைரக்டர் நெல்சன் எல்லாருக்குமே ரோலை பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் காமெடி வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தியேட்டரில் சிரிப்பு சத்தம் நிறைய இடத்துல கேட்குறத பார்க்குறப்பவே அடி மனசுக்குள்ள அப்படி ஒரு ஆனந்தம். எனக்கு இவ்வளோ சொல்லணும்னு எனக்கும் ஆசைதான், எங்க சொல்ல விடுறாங்க. ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நான் குவெஸ்டின் கேட்கலாமா? இப்படி சிரிச்சிட்டு போறீங்க, அப்படி என்ன காமெடி பண்ணிட்டாங்க அவங்க? காமெடிலாம் கிடையாது, சும்மா காமெடியன்ஸான கிளி மஹாலி இவங்க ரெண்டு பேரும் டாக்டர் படத்தில் வேற லெவலில் காமெடி பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஆனால் அவங்ககிட்டயும் அதே அளவுக்குலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிடவே கூடாதுங்க. அவங்கள யூஸ் பண்ணியிருக்காங்க தான். இந்த படத்தில் காமெடி ஓரளவுக்கு அங்கங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லலாம். பயங்கரமாக சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன்ப்பா அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு இது முழுக்க முழுக்க காமெடி படம் இல்லை. தளபதிக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். அவரோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதை தவிர படத்தில் வேற என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள படப்படன பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ஆக்ஷன் காட்சிகள் நம்மளை அப்படியே அசர வச்சுட்டாங்க. ட்ரெய்லரை மட்டுமே பார்த்து ஸ்டோரியை ப்ரெடிக்ட் பண்ணி இது காப்பி டீன்னு சொன்னவங்களை நினைச்சா தான் கொஞ்சம் பாவமாக இருக்குது. ஏன்னா இந்த படம் எந்த மாதிரியும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக வர்ற மாதிரி தான் இருக்குது. இதை போய் குர்கட்டுன்னு சொன்ன யூடியூப் சேனல் அத்தனையும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். அதையெல்லாம் நம்பவே நம்பிடாதீங்க. ஏன்னா அதெல்லாம் பச்சை டூமாங்குழி வேலை. இந்த படத்தில் சாங்ஸை வைப்பாங்களா மாட்டாங்களா, கதைக்கு அந்த பாட்டு இடைஞ்சல வந்துருமோ அப்படின்னு பயந்தேன். நல்ல வேலை அப்படி எந்த வித அசம்பாவிதமும் நடக்கலை. வச்ச பாட்டை கரெக்டான இடத்துல வச்சுருக்காங்க. இந்த படத்தோட இன்டர்வல் பிளாக்குக்கே படத்துக்கு செலவு பண்ண அத்தனை செலவும் மறந்து போச்சு. இந்த படத்தில் மொத்தம் 3 பில்லர்ஸ் இருக்காங்க, விஜய், நெல்சன் அண்ட் அனிருத். படத்தோட ஸ்டோரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக போகிறதால எந்த ஒரு இடத்துலையும் போரிங்காக இல்லை. ஸ்க்ரீன் பிளேவும் பக்காவாக இருக்குது. டைலாக்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி நக்கலாக தனாவட்டாக கேஷுவலாக பேசுகிற மாதிரியும் அதை விஜய் டெலிவர் பண்ணுறப்போ கேட்க நல்லாவும் இருந்துச்சு. செல்வராகவனுக்கு என்ன ரோலாக இருக்கும், சும்மா சொம்பு துக்குற ரோலோ, இது விவேகம் விவேக் ஓபராய் ரோலில் அப்படின்னு ஆப்போனன்ஸ் ட்ரெய்லர் பார்த்தப்பவே நிறைய பேர் சொன்னாங்க. நானும் அப்படி தான் இருக்குமோன்னு நினச்சேன். நிஜமாவே இந்த படத்தில் செல்வராகவனுக்கு ஹீரோக்கு பில்டப் பண்ணிட்டு சொம்பு துக்குற கேரக்டர் தான் கொடுத்துருக்காரு நெல்சன். ஆனாலுமே அவரோட அசால்ட்டான நடிப்பும் அவரோட டயலாக் டெலிவரியும் நக்கலாக அவர் பேசுகிற பேச்சும் நல்லா தான் இருந்துச்சு பார்க்க. படத்தில் வில்லன் அப்படின்னு வெயிட்டான ரோல் எதுவும் இல்லை. அது இந்த படத்தில் ஒரு சின்ன ட்ராபேக் தான். கிளைமேக்ஸ், நம்ம எதிர்பார்த்த மாதிரியே படத்தில் ஒரு வெயிட்டான கிளைமேக்ஸை வச்சிருக்காரு நெல்சன். இந்த படத்தோட இன்டர்வல் பிளாக்லையும் கிளைமேக்ஸ்லையும் போக்கிரியோட ரெஃபரன்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ வெளியில் வரவங்க வாண்டடாக நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லணும்னு நினைச்சாலும் அவங்க மனசாட்சி அவங்களை அப்படி சொல்லவே விடாது. அதையும் மீறி ப்ளூ ஷர்ட் போட்டு யாராச்சும் ரிவ்யூவில் கழுவி ஊற்றுனா கண்டுக்காதீங்க. இந்த படத்தை நீங்களே தியேட்டரில் போய் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க, நல்லா இருக்கா இல்லையான்னு. லேட் ஆனாலும் பரவாயில்ல, படத்தை தியேட்டரில் மட்டும் பாருங்கள். சுருகமாக சொல்லணும்னா இந்த படத்தை ஒரு வாட்டி நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதுவே எங்கள் தளபதிக்காக தான். ஸோ அதுக்கு மேலாம் எங்களால் பார்க்க முடியாதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்டேட் அண்ட் வாட்ஸ்அப் எல்லாம் ஃபேக்ட்.